எல்லாம் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட் ப்ளஸ் எல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து இந்த கோடை விடுமுறையை பற்றி நிறைய லீவ் விடுங்க லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்களை வந்து இருந்தாங்க அதுக்கான ஒரு ஓட்டிங்கும் வந்து நடத்தியிருந்தாங்க அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வெளியிட்டுட்டாங்க இப்போதைக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க கோடை விடுமுறை உண்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஒரு சர்க்குலரே வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலரான திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க எல்லா மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சேர்த்து தான் வந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு தான் வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இல்லம் தேடி கல்வி மையங்கள் மே மாதத்தில் செயல்படுறதுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க இல்லம் தேடி கல்வி வந்து நமக்கு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்க பயன்படக்கூடிய வகையில் அவங்களுக்காக பேசிக்ஸை சொல்லி கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ இது ரொம்ப சிறப்பாகவே வந்து போயிட்டுருக்க ஒரு திட்டம் இதில் கருத்து கேட்புக்கு என்னென்ன நடந்துருந்துச்சி என்ன வாக்குப்பதிவு அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோடை விடுமுறை காலங்களில் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தன்னார்வலர்கள் கோரிக்கை வச்சாங்க விடுப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு போலிங் வந்து வச்சுருந்தாங்க அந்த கருத்து கேட்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு பன்னெண்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு போலிங் எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா இன்றைக்கி எட்டு இருபத்தஞ்சி ஏஎம்க்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒன்பதஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொத்தமாக எத்தனை வாக்குகள் வந்து பதிவாகிருந்துச்சுன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வந்து பதிவாகி இருந்துச்சு அந்த இது தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது நம்மளுக்கு ஒரு ஏழு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க கோடை காலத்தில் இயல்பான வகுப்பை தவிர்த்து வாசித்தல் கதை சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாக்குகள் எத்தனை சதவீதம் பாருங்கள் இதில் அதிகமாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சில பேர் வந்து வெளியூர் சென்று விடுவார்கள் எனவே அவர்களுக்கு விடுமுறை வேண்டும் இதுதான் வந்து ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறைவாக தான் இருக்கும் ஸோ இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அவங்களுடைய ஆர்வம் இதனுடைய காரணமாக தான் இந்த இல்லம் தேடி கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருது அப்போ இதில் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாமே வந்து தன்னார்வலர்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் ஜனநாயக அடிப்படையில் தான் வந்து எடுக்கப்படுது அப்போ மையங்கள் நடத்துறது தொடர்பான பல்வேறு விதமான அந்த கருத்துக்களை தெரிவித்துள்ள தன்னார்வலர்களுடைய உணர்வுகள் அப்புறம் மாணவர்களுடைய ஆர்வம் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதாவது கருத்தில் கொண்டு தான் வந்து இல்லம் தேடி மையங்கள் இயங்குறதை குறித்து சில வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முழாண்டு தேர்வு வந்து நடைபெறுது ஆனுவல் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னார்வலர்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா நம்ம பேசிக் சொல்லிக் கொடுக்குறத விட இப்போ வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்ததே தான் எத்தனை சதவீதம் தள்ளார்வலர்கள் வந்து வகுப்பு நடத்தலாம் அதை எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பத்தொம்பது சதவீதம் தன்னார்வலர்கள் கோடை காலங்களில் இயல்பான வகுப்பை தவிர்த்து இந்த வாசித்தல் கதை சொல்லுதல் இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க மாணவர்களுக்கு வாசித்தல் திறனை மேம்படுத்துறதுக்காக கோடை விடுமுறை காலங்களில் தன்னார்வலர்கள் வந்து கதை சொல்கிறது நூல் வாசிக்க கற்றுக் கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்களை செய்யலாம் இதுக்கான நூல்கள்லாம் வந்து நீங்கள் புத்தக பூங்கொத்து இருக்கோ இல்லைங்களா அந்தந்த பள்ளிகளில் அப்போ பள்ளிகளில் உள்ள நூலகங்கள்லேருந்து நீங்கள் நூல்களை வாசிப்பு இயக்கத்துக்காக வந்து வாங்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளம் தேடி கல்வி வந்து மாலை நேரத்தில் தான் செயல்படுறதால தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீதம் பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க மாணவர்களும் இல்லம் தேடி கல்விக்கு ஆர்வமாக வரதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆர்வத்தை வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அப்போ கோடை விடுமுறை காலங்களில் இல்லம் தேடி கல்விக்கு வர விரும்பக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் வகுப்பு வந்து எடுக்கலாம் மாணவர்கள் கல்வி பயில எந்த தடையுமே வந்து கிடையாது கோடை விடுமுறை காலத்தில் வகுப்புகள் நடைபெறும் அதில் மாணவர்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலையும் பெற்றோருக்கு தன்னார்வலர்கள் தான் தெரிவிக்கணும் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னா மாணவர்களுடைய விருப்பத்தோட அடிப்படையில் தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வியை நடத்துகிறதுக்கும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்லிட்டாங்க அதே போல் விடுமுறை காலங்களில் மாணவர்கள் விளையாடிட்டு இருப்பாங்க அதனால் விளையாட்டு வழி சொல்லித்தரலாம்னு சொல்லிட்டு பதினாலு சதவீதம் தன்னார்வலர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ விளையாட்டு மற்றும் பாடல் வழி கற்பித்தலை இல்லம் தேடி கல்வியினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லி தருவோம் இப்போ இல்லம் தேடி கல்வி மாலை நேரங்களில் நிழல் சூழ்ந்த பகுதியில் விளையாட்டு வழி கற்புறதுக்கும் எந்த ஒரு தடையுமே கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டீங்க மாணவர்கள் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா விளையாட்டு வழியிலையும் நீங்கள் சொல்லித்தரலாம் அதே போல் மாணவர்கள் சில பேர் வந்து வெளியூர் போயிடுவாங்க அதனால் விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தன்னார்வலர்கள் வாக்களிச்சிருந்தாங்க கோடை விடுமுறை காலங்களில் மாணவர்கள் வெளியூர் போகிறதுன்றது இயல்பு அப்படி வெளியூர் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வியில் விடுமுறை அளிக்க வேண்டும் ஒரு மையத்தில் சில மாணவர் மட்டும் வெளியூர் போனாங்கன்னா மற்ற மாணவர்கள் வந்து வகுப்புக்கு வர சம்மதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கூட நீங்கள் வகுப்புகளை எடுக்கலாம் வெளியூர் செல்லும் அந்த மாணவர்கள் வந்து திரும்பி வந்து எப்போ வராங்களோ அப்போ வந்து தொடர்ந்து அவங்க மையத்தில் பயில முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தன்னார்வலர்கள் வெளியூருக்கு போகிறதால அந்த காலத்தில் இல்லம் தேடி கல்வி வந்து நடத்த முடியாது ஸோ அப்போவும் வந்து விடுமுறை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு சதவீத தன்னார்வலர்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க வேறு சொந்த காரணங்களால் விடுமுறை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு சதவீதம் தன்னார்வலர்கள் வாக்களிச்சிருந்தாங்க தன்னார்வலர்கள் எதிர்வரும் போட்டித் தேர்வுக்கு தயாராவது அப்புறம் கோடை விடுமுறையில் வெளியூர் செல்வது இந்த காரணங்களால் விடுமுறை கேட்பது இது எல்லாமே வந்து ரொம்ப நியாயமான கோரிக்கை தான் இந்த மாதிரி விது விடுமுறை கேட்குறவங்க தன்னார்வலர்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து பரிசீலிக்கப்பட்டு தான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் விடுமுறை வந்து வழங்கப்படுது தாங்கள் விடுமுறையில் செல்லும் நாட்கள் குறித்த அந்த விவரத்தினை மையத்தில் பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நீங்கள் வந்து தெரிவிக்கணும் அதே போல் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் தெரிவிக்கணும் இந்த காலங்களில் தன்னார்வலர்கள் ஆன்லைன் வருகை பதிவுலாம் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கோடைக்கால சிறப்பு பயிற்சிகளும் வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து தன்னார்வலர்களுக்கு நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி அலுவலர் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகள் ஸோ விருப்பப்படுறவங்க மையத்தை நடத்தலாம் அந்த ஊருக்கு போகிறவங்க வந்து மையத்துக்கு லீவ் விடலாம் ஆன்லைனில் வந்து அட்டண்டன்ஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதா இல்லை லீவ் விடுறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க வாக்களித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தான் வந்து இந்த முடிவுகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க சொல்லி விடுறதா இருந்தாலும் விடலாம் அண்ட் கிளாஸ் வைக்கிறதா இருந்தாலும் வந்து வைக்கலாம் விளையாட்டு மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் பட் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்வல் எக்ஸாம்காக சொல்லிக் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ